கூப்பிட்டேன். நான் வந்து நம்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி பேல்புரி செய்யணும். பேல்புரிக்கு ஒரு மெயினான விஷயம் ரெண்டு சட்னி செய்யணும். அந்த சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒன்று ரெட் கலர் சட்னி, இன்னொன்று க்ரீன் கலர் சட்னி. நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பொடி புதினா, ஒரு கைப்பொடி கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், அது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி. இப்போ நம்ம எப்படி ரெட் சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் மிளகாத்தூள். உங்ககிட்ட லைம், டேட்ஸ், உங்ககிட்ட சாதாரண டேட்ஸ் இருந்தால் 5 to 6 எடுத்துக்கோங்க. என்கிட்ட சாதாரண டேட்ஸ் இல்லை, ஸோ நான் வந்து லைம் டேட்ஸ் சிரப் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வாங்க சட்னி செய்யலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அந்த 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அது கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இதோட பச்சை அந்த ஐ மீன் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இது கொதிக்கட்டும். சப்போஸ் நீங்கள் டேட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா டேட்ஸ் வந்து சாஃப்டாக வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிருங்க. நம்ம சிரப் ஊற்றுறதுனால இதை நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம சிரப்பை உள்ளே ஊற்றிட்டா நம்மளோட சட்னி ரெடி. இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைன் டேட்ஸ் ஊற்றிடலாம். இது இப்போ நம்ம ஊற்றுறது வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் இருக்கும். வந்து இதை ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு புளிப்பு இனிப்பு காரம் இந்த 3 டேஸ்ட்டுமே இருக்கும். அது நல்லா கரையிற வரையும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டு சட்னியும் ரெடி. இப்போ நம்ம எப்படி பேல்புரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கே நான் வந்து 7 பேர் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து இவ்வளோ பொரியே எடுத்திருக்கேன். அது இதில் வந்து குக்கும்பர் வந்து ஒரு பெரிய குக்கும்பர் வந்து திரும்பி வச்சுருக்கேன். அது அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட் ஐ மீன் அதே அளவு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. அது அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, அது அதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க தண்ணி விட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து மிக்சரு, காராபூந்தி, ஓம்புடி இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்ந்து இதை ஒரு வாரம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஈவனாக கலந்துக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து குக்கும்பர் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. குக்கும்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லா குக்கும்பரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு கரண்டியில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கலண்டியில் கலருங்க. எனக்கு வந்து கையில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கை க்ளீனாக கழுவிட்டு இதை நல்லா கலக்குறேன். கலந்துட்டு இப்போ வந்து ஓரளவு இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் போட்டுடலாம். எல்லா ஐட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக கலரும். இப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு கலந்தோம்னா ஈவனாக கலராது. ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக கலந்துக்கோங்க. நம்ம கேரட் ஆட் பண்ணி கலர்றோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபுல் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒவ்வொரு ஏஜெண்ட்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக கலந்துக்குங்க. ஓகே, இப்போ அந்த கொத்தமல்லி உள்ளே போடலாமா? உள்ளே போடலாம். உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்மளோட கடைசி இது தக்காளி. தக்காளி அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். சாட் மசாலா இஸ் ஆப்ஷனல். சாட் மசாலா வந்து ஏன் ஆட் பண்ணோன்னா அது வந்து நம்ம டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ நம்ம வந்து சாட் மசாலா ஒரு ஸ்பூன் மாதிரி ஆட் சட்னிலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் சட்னி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்கும் கரெக்டாக மெஷரிங் வச்சு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த நம்ம வந்து ரெட் சட்னி ஆட் பண்ணல, அதை நல்லா கலரட்டும். அதை நம்ம இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து க்ரீன் சட்னி வந்து க்ரீன் சட்னி ஒரு ஸ்பூனு, அதை இப்போ நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம வந்து அந்த ஒரு ஸ்பூன் உப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பேல்பூரி ரெடி. இப்போ வந்து நம்ம இந்த டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் காக்டெயிலுக்கு